தமிழக முதல்வராக திமுக தலைவர் ஸ்டாலின் பொறுப்பேற்றால் மட்டுமே தமிழகத்தில் வேலைவாய்ப்பின்மையும் வறுமையும் ஒழியும் என சென்னையின் மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத வகையில் எல்லோரும் நம்முடன் என்கின்ற திமுகவின் இணையவழி உறுப்பினர் சேர்க்கையின் மூலம் 20 லட்சம் உறுப்பினர்களை நெருங்கிக் கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர், இணையவழி உறுப்பினர் சேர்க்கை துவங்கிய 57 நாட்களில் 20 லட்சம் உறுப்பினர்களை நெருங்கிக் கொண்டிருப்பது மிகப்பெரிய சாதனை என குறிப்பிட்டார். பெரும்பாலும் 15 முதல் 25 வயதுடைய இளைஞர்கள் திமுகவில் உறுப்பினராக இணைவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பதாகவும், சென்னை மேற்கு மாவட்டத்தில் மட்டும் 1 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற இலக்கோடு வீடு வீடாக சென்று உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தை பொறுத்த மட்டில் திமுக தலைவர் ஸ்டாலின் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றால் மட்டுமே தமிழகத்தில் வேலைவாய்ப்பின்மையும் வறுமையும் ஒழியும் என தெரிவித்த அவர், கொரோனா காலத்திலும் அயராது பாடுபட்ட இயக்கம் திமுக மட்டுமே என தெரிவித்தார். இந்த 56 நாட்களில் கிட்டத்தட்ட 20 லட்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. 19,75,000 உறுப்பினர்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் உள்ள எந்த ஒரு இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு தனிப்பெரும் சிறப்பு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்துள்ளது. கொரோனா எனும் பேரிடர் காலத்திலே மற்ற இயக்கங்கள் இந்த தமிழக மக்களுக்கு உதவ தயங்கிய சூழ்நிலையிலும் கூட தன் உயிரையும் துச்சமென மதித்து இந்த கழகத் தோழர்கள் தலைவர் அவர்களுடைய ஆணையை ஏற்று ஒன்றிணைவோவா என்ற திட்டத்தின் மூலமாக தொடர்ந்து இந்த தமிழக மக்களுக்கும் வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தேவையான அடிப்படை உதவிகள் மற்றும் மருந்து பொருட்கள் மற்றும் உணவு ஆகியவற்றை அவர்களுடைய இல்லங்களுக்கே சென்று வழங்கினார்கள். இது போன்ற ஒரு இந்த சிறப்பான ஒரு இயக்கம் இந்தியாவிலே வேறு எங்கும் கிடையாது. இணையவழியில் செயற்குழு கூட்டம் மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி திமுக மிக வலிமையான இயக்கம் என்பதை நிரூபித்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் இணையவழி உறுப்பினர் சேர்க்கையில் திமுக தீவிரமாக செயல்பட்டு வருவதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.